ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பொட்டுக்கடலை லட்டு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு 5 to 10 minutes நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள், நான் வந்து ஒரு 200 கிராம் போல் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். வறுத்த பொட்டுக்கடலை தான் வாங்கியிருக்கேன் ஆல்ரெடி. இதை ஒரு வாட்டி நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு டெக்கரேஷனுக்காக நான் கொஞ்சமாக முந்திரியோ இல்லை திராட்சையோ இல்லை பாதாமோ எது இருக்கோ உங்களுக்கு அதை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஒரு 100 ml போல் நான் வந்து பால் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக ஒரு 3 tablespoons நெய் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக ஏலக்காய் பொடி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க வறுத்த பொட்டுக்கடலையே நம்ம வந்து எப்போது இந்த லட்டு பண்ண போகிறோமோ அப்போது ஒரு பேனில் இது லைட்டாக ஒரு வாட்டி ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும், லைட் கலர் ப்ரௌன் சேஞ்ச் ஆகும்போது தனியாக ஒரு பிளேட்டில் நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 minutes கொஞ்சம் கூல் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை என்ன பண்ண போகிறோன்னா ஒரு மிக்சி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போது அதே பேன்லேயே நான் கொஞ்சமாக நெய் போட்டு இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த உடச்சக்கல்ல பவுடரை இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நல்லா இது நல்லா பிளெண்ட் ஆனதும் இதை வந்து இந்த டைம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் எடுக்கிறோம். இப்போ இதில் இருக்க நட்ஸை மட்டும் நான் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்துகிட்டு இந்த உடச்சக்கடலை பவுடர் கூடவே நான் வந்து சுகர் எடுத்துருந்தேன் இல்லைங்களா, அந்த சுகரை நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க பவுடரையும் இதில் ஃபஸ்ட்டு பால் எதுவுமே மிக்ஸ் பண்ணாமல் ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நான் கொஞ்சமாக ஏலக்காய் பொடியும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த பவுடர் ஒன்றோட ஒன்று எல்லாமே நல்லா பிளெண்ட் ஆகிட்டோம். இல்லாட்டி ஒரு இடத்துல சுகர் டேஸ்ட் அதிகமாக இருக்கும், ஒரு இடத்துல சுகர் வந்து லெஸ்ஸாக இருக்கும். ஸோ நல்லா பிளெண்ட் ஆனதும் நான் இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பால் விட்டு நம்ம சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி இதை நான் பிசைஞ்சு வச்சுக்க போகிறோம். இதில் ஒரு 2 tablespoons நெய் விட்டு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு ஒரு 10 minutes மூடி வச்சுருங்க. அப்போ தான் லட்டு வந்து உங்களுக்கு கொஞ்சம் சாஃப்டாக கிடைக்கும். அவ்வளோதான். உங்களுக்கு வந்து எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் லட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இந்த ரவுண்ட் ஷேப்பில் எடுத்துகிட்டு நான் வந்து இந்த மாதிரி கையில் வச்சுட்டு கத்தியில் கரெக்டாக அந்த 4 inches மட்டும் கட் பண்ணிவிட்டு நான் வந்து இது ஸ்கொயர் ஷேப்பில் எடுத்துக்குவேன். உங்களுக்கு இது கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஒரு நார்மல் பிளேட்டில் இந்த மாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கத்தியில் கட்ட கட்டமாக நீங்கள் வந்து ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இதே மாதிரி எல்லாமே பண்ணிட்டோம். கொஞ்சம் நம்ம வந்து உருண்டை ஷேப் பிடிச்சிட்டு அதுக்கு மேலே நம்ம எடுத்து வச்சுருந்த பாதாமையும் அதில் ஸ்டிக் பண்ணி நம்ம டெக்கரேட் பண்ணிக்க போகிறோம். இதில் நெய் நிறைய நீங்கள் எவ்வளோ எவ்வளோ ஆட் பண்ணுறீங்களோ மைசூர் பாக் டேஸ்ட் வரும். உங்களுக்கு நெய் கொஞ்சம் கிடைக்கல, இல்லை எனக்கு நெய் டேஸ்ட் பிடிக்காது அப்படின்றவங்க வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நான் வந்து 200 கிராம் பொட்டுக்கடலைக்கு 50 கிராம் சுகர் எடுத்து கிரைண்ட் பண்ணி பவுடராக இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் கொஞ்சம் கூட மாவு எடுத்து இது நல்லா உருண்டு பிடிச்சிட்டு நடுவில் வந்து ஒரு பாதாம் பீஸ் வச்சு நான் இதை வந்து டெக்கரேட் பண்ணி எடுத்துட்டேன். அவ்வளோதான், பொட்டுக்கடலை லட்டு ரெடி ஆகிடுச்சு. இதில் செலவு ரொம்ப கம்மி தான். குயிக்காக ஃபாஸ்ட்டாக 10 minutesல செஞ்சிடலாம். நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.